அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாலர் வகுப்புகள் என்று சொல்லப்படுகிற முன் துவக்க வகுப்புகள், ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லுவோம், அந்த வகுப்புகளில் இருந்து மேல்நிலை கல்வி வரைக்குமாக படிக்கக்கூடிய நபர்களில் மாணவிகளினுடைய எண்ணிக்கை, பெண் குழந்தைகளினுடைய எண்ணிக்கை என்பது சராசரியாக குறைந்திருக்கிறது. இது தொடர்பான மத்திய அரசினுடைய புள்ளி விவரம் குறித்த ஒரு பிரத்யேக தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், விவரங்கள் என்ன, புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? மத்திய அரசு நாடு முழுவதும் அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்கின்றது. குறிப்பாக யூடிஎஸ்சி எனப்படுகின்ற அந்த தலைப்பின் கீழ் நாடு முழுவதும் அவர் பட்டியலை வந்து மத்திய அரசு தயாரிக்கின்றது. அதில் பல்வேறு அம்சங்கள் குறித்து மத்திய அரசு புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றது. அதாவது பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை, மாணவிகளுடைய எண்ணிக்கை, பள்ளிகளுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதில் இடம்பெறும். அந்த வகையில் ஒரு புள்ளி விவரத்தில் தற்பொழுது மத்திய அரசு தெரிவித்திருக்கின்ற தகவல் என்னவென்றால், அதாவது தமிழகத்தை பொறுத்த அளவில் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துவக்க நிலை வகுப்புகள் என சொல்லப்படுகின்ற ப்ரீகேஜி, எல்கேஜி, அதாவது பால்வாடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த துவக்க நிலை வகுப்புகளிலிருந்து மேல்நிலை கல்வி வரை, அதாவது 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் படிப்படியாக சராசரியாக குறைந்து வருகின்றது என்கின்ற அந்த புள்ளி விவரம் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் 2019-20 65,16,000 இருந்த அந்த எண்ணிக்கை என்பது 2020-21 63,23,000, அதே போல 21-22 கல்வியாண்டில் அந்த எண்ணிக்கை என்பது 62,50,000 சராசரியாக குறைந்து வருகின்றது. இதற்கான காரணிகளாக பல்வேறு அம்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அந்த பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் என்பது மாநிலத்தில் குறைந்திருக்கின்றது. அதே போல பள்ளிகளில் பயிலக்கூடிய அந்த மாணவிகள் குழந்தை தொழிலாளர்களாக வெடிநட்டல் ஆகுவது, அதே போல குழந்தை திருமணங்கள் நடைபெறுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் முன்வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை என்பது கொரோனா காலகட்டத்தையும் உள்ளடக்கி நாம் பார்க்கின்ற பொழுது மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிப்பது பெண் குழந்தைகளுடைய அந்த தொடர் வகுப்புகளாக படிப்பது என்பது குறைந்திருக்கின்றது. நன்றி கீதன், ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். மாணவிகளினுடைய எண்ணிக்கை சராசரியாக குறைவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், குறிப்பாக கோவிட் காலங்கள், அதனைத் தொடர்ந்து மாணவிகளினுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கு நிறைய காரணங்கள் இந்த புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கு. பிறப்பு விகிதம் தொடங்கி அவர்கள் இடைநிற்றல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் என்பது இதுல எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம பல்வேறு முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம்.